இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டு. லைஃப் இஸ் எ கேம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேம். ஒரு கேம் விளையாடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுப்போம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுப்போம், யாரெல்லாம் விளையாடலாம் எப்படி விளையாடலாம் அப்படின்னு பிளான் போடுவோம். நம்ம நிறைய டிசிஷன் எடுப்போம். எடுக்கிற டிசிஷன் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த டிசிஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு கேம் பிளேயை கொடுக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையும். இந்த வாழ்க்கையிலையும் நீங்கள் தினம் நிறைய முடிவுகள் எடுக்கிறீங்க, நிறைய டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த டிசிஷன் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களோட வாழ்க்கை. ஸோ உங்களோட கேம் பிளே, அதாவது உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அது சார்ந்ததாக இருக்கணும். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா, இங்கே 99% மக்கள் அவங்க எடுக்கிற முடிவுகளை நம்ம நல்லது கெட்டதை யோசித்து எடுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அவங்க நல்லது கெட்டதை பற்றியெல்லாம் யோசித்து எடுக்கலை. அந்த விஷயம் அவங்களுக்கு தோணுதா, வெதர் தே ஃபீல் லைக் டூயிங் ஆர் நாட். அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா படிப்பில் இருக்கிற நல்ல விஷயத்தை பற்றியோ இல்லை படித்தா நமக்கு என்ன மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்செல்லாம் யாரும் படிக்கிறதில்ல. படிக்கணுங்கிற ஃபீலிங் இருக்குதா, படிக்கணும்னு தோணுதா, அப்போ தான் நான் படிப்பேன், இல்லைனா படிக்க மாட்டேன். நான் இருந்து டிவி பார்ப்பேன். நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு தோணுதா, அப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருக்க பெனிஃபிட்ஸை யோசித்து நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் இப்படின்னு நம்ம எடுக்கிற முடிவுகளை நம்மளோட ஃபீலிங் சார்ந்ததாக எடுக்கிறோம். நம்ம ஃபீலிங்ஸுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, வேரன் பஃபட் இதை அழகாக சொல்லியிருப்பார், இந்த உலகத்திலே சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுமா, ஓ மேலே நீ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஓ மேலே நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நீ எடுக்கிற டிசிஷனை மாற்ற முடியும். நீ எடுக்கிற டிசிஷனை ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக எடுக்காத, க்ரோத் ஓரியன்டாக ஆடு, உனோட கோல் ஓரியன்டாக ஆடு. இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என் வாழ்க்கை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி யோசிக்கவே செய்யாத. ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உன்னை ஒரு படி கூட மேலே கொண்டு போகாது. ஸோ நீ எடுக்கிற டிசிஷன் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி அது உன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். லைஃப்பில் டிசிஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்தில் அப்பாடா நான் அன்னைக்கு இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு நினச்சி உங்களை அந்த முடிவு சந்தோஷப்படவும் வைக்கும். நான் ஏண்டா அந்த முடிவை அன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னு நினச்சி உங்களை அளவும் வைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவில் கான்சியஸாக இருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளை உங்களோட கோல் ஓரியன்டாக ஆடுங்க. உங்களோட ஃபீலிங்ஸுக்கு இடமே கொடுக்காதீங்க, ஏன்னா அங்கே உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணாது. இந்த ஃபீலிங்ஸ் உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுக்க ஆசைப்படும். உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் பண்ண சொல்லும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்தை மட்டும்தான் பண்ண சொல்லும். ரிஸ்க் எடுக்கவே வைக்காது. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபீலிங்ஸ் வராது. ஆனால் சக்ஸஸ் இஸ் அவுட் சைடு யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் தான் சக்ஸஸ் இருக்குது. அந்த சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் க்ரோத் ஓரியன்டாக தான் இருக்கணும். சேஃப் ஜோனில் இருந்து ப்ளே பண்ணுறதுனால எந்த சக்ஸஸும் கிடைக்க போகிறதில்ல. கம் அவுட் சைட் ஆஃப் யுவர் சேஃப் ஜோன். இந்த டிசிஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மைக்கேல் ஜார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் ஐ மேட் எ டிசிஷன் ஐ நெவர் திங்க் அபவுட் இட் அகெயின். அதாவது அவர் எடுக்கிற ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அந்த முடிவை பற்றி திரும்ப அவர் யோசிக்கிறதே இல்லையா, அந்த முடிவில் அவர் போய்கிட்டே இருப்பாரா. அதே தான் உங்ககிட்டே நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, வாழ்க்கை நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அதை அடைய போகிறேன், இதை அடைய போகிறேன், இப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இப்படி படிக்க போகிறேன், அப்படி படிக்க போகிறேன் அப்படி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா, அந்த முடிவை மட்டுமே இருங்க. அந்த முடிவிலேருந்து கொஞ்சம் கூட விலகி வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த முடிவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாருங்கள். ஏன்னா இங்கே சக்ஸஸ்ங்கிறது என்னால் முடியாது அப்படின்னு எல்லாரும் பின்வாங்கி ஓடும்போது என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசிஷன் வேணும். அந்த டிசிஷன் உங்களோட ஃபீலிங் ஓரியன்டாக இருக்கக்கூடாது, உங்களோட கோல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ கோல் ஓரியன்டாக டிசிஷன் எடுங்க. நீங்கள் எடுக்கிற சின்ன 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 டிசிஷனும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான்.